வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரைஸ் ராபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நாம் தினம் ஒரு தகவலை பார்க்கக்கூடியது அமெரிக்கா வர்சஸ் வியட்நாம். ஒரு 20 ஆண்டு காலம் நடந்த போர் தாங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்காசியாவையே வென்ற ஒரு மாவீரனின் கதை, தமிழர்களுக்கெல்லாம் ஒரு மாண்பையும் பெருமையும் சேர்த்த ஒரு மாவீரனின் கதையை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். ஆம் நண்பர்களே, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 20 வருட கடும் போராட்டம், ஒரு மிகப்பெரிய போர், அமெரிக்க சரித்திரத்தில் ஒரு கரும்புள்ளி. ஆம் நண்பர்களே, வியட்நாம் அமெரிக்காவை வென்றது. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலம் போர். 1955 ஆரம்பித்தது, 1975 வரை நடந்து கொண்டிருந்தது. இந்த போர் முடிந்ததும் ஒரு செய்தியாளர் வியட்நாம் அதிபரை பார்த்து கேட்டார், இது எப்படிங்க சாத்தியம், அதுவும் ஒரு மாபெரும் வல்லரசு நாடு வியட்நாம் ஒரு சிறிய நாடு அப்படின்னு. ஒரு சிறிய தெற்காசிய நாடு வல்லரசு அமெரிக்காவை தோற்கடித்தது எப்படி அப்படின்னு பத்திரிகையாளர் கேட்குறார். அதற்கு அந்த அதிபர், அமெரிக்கா போன்ற வல்லரசை தோற்கடிப்பது மிக கடினம்தான், ஆனால் ஒரு சரித்திர புகழ்பெற்ற மாவீரன் வீரமும் தீரமும் செறிந்த கதையை படித்தேன், அது எனக்குள் எழுப்பிய ஒரு வீரம் தான் இந்த வெற்றிக்கு சாத்தியமாக்கியது. அவரின் போர் தந்திரங்களும் யுக்திகளும் எங்கள் போரில் கடைபிடித்தோம், வெற்றி கிடைத்தது என்றார். அப்படிங்களா, அப்படி யார் அப்படி மகா வீரன் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளருக்கு ஒரு சந்தேகம். உடனே கேட்குறாங்க. அதற்கு அவர் சாற்றும் யோசிக்காமல் உடனே கர்ஜித்த குரலோடு சொல்கிறார், கிழக்காசியாவையே வென்ற ராஜராஜ சோழன் தான் அந்த மாவீரன், அந்த பேரரசன் அப்படின்ட்டு அந்த பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன உடனே பத்திரிகையாளர் வியந்து பார்க்கிறார், கிழக்காசியாவையே வென்ற ராஜராஜ சோழன் தானாம், வியட்நாமில் மட்டும் இப்படி ஒரு மாவீரன் அவதரித்திருந்தால் இந்நேரம் உலகம் எங்கள் கைகளில் இருந்திருக்கும் அப்படின்னு அந்த அதிபர் சொல்றார். சில வருடங்கள் கழித்து அந்த அதிபரும் இறந்து போனார். ஆம் நண்பர்களே, நம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் ஒரு பெருமை அப்படி என்றே சொல்லலாம். இந்த சோழர்களுடைய பரம்பரை, சோழர்களுடைய வீரம், அவர்கள் இந்த ஆசிய கண்டத்தையே தனக்குள் வைத்திருந்த ஒரு பெருமை, நம் தமிழர்களுக்கு எல்லாம் கிடைத்த இவ்வுலகில் நாம் தமிழர்களாக வாழ்ந்ததற்கு நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆம் நண்பர்களே, ராஜராஜ சோழன் அப்படின்னு இவ்வளோ அளவுக்கு வந்து ஒரு தெற்காசியாவே நம்ம கைக்கில் வச்சுருந்தாரா, கிழக்காசியாவே அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த அதிபர் இறந்து போனார் பார்த்தீங்களா, அவரது கல்லறையில் எழுதியிருந்ததுங்களா, ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார், இப்பொழுதும் அங்கே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாசகம் இருக்கும், ராஜராஜனின் பணிவான பணியால் இங்கே ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. சில வருடங்கள் கழித்து வியட்நாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு வருகிறார். இந்தியாவுக்கு வந்த உடனே எப்பயும் இருக்கிற மாதிரி காந்தி சமாதி, செங்கோட்டை போன்ற பல இடங்களை போய் சுற்றி காமிக்கிறாங்க. அழுத்து போன அந்த அமைச்சர் அவர் என்ன கேட்குறாரு, இந்த ராஜராஜன் அப்படின்னு இருந்தார்ல, அவரோட ஊர் எது, அந்த அவங்களுடைய கோட்டை அரண்மனை கோயில்கள் சிலை இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு அந்த அதிகாரி கேட்குறாரு. அதிகாரிகள் உடனே அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் அப்படின்ற இடத்துல தான் அவருடைய கோட்டை எல்லாம் இருக்குது அப்படின்ன உடனே தஞ்சாவூர் போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த வியட்நாம் அமைச்சர். உடனே எல்லாரும் தஞ்சாவூருக்கு பறந்து வாங்குறாங்க. அங்கு சென்று தஞ்சை பெரிய கோவிலில் எல்லாம் மாலை எல்லாம் செய்து பூஜையெல்லாம் செய்த பிறகு கையளவு ஒரு மண்ணை அள்ளி மரியாதையுடனும் தன் பையில் எடுத்து சேமித்து கொண்டார். என்ன மண் எடுத்து வச்சுக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே இதை பார்த்துக்கிட்டே இருந்த பத்திரிகையாளர்கள் உடனே சற்றும் கொஞ்சம் காலதாமதமாக்காமல் உடனே கேட்குறார், இந்த மண் எதற்கு அப்படின்ன உடனே அவர் சொன்னார், இந்த மண் வீரமும் வெற்றியும் நிறைந்த ராஜராஜன் பிறந்த வளர்ந்த மண், வியட்நாம் சென்றடைந்ததும் என் தேச மண்ணில் இந்த மண்ணை கலந்து விடுவேன், இனி வியட்நாம் மண்ணில் 1000 ராஜராஜ சோழன் பிறக்கட்டும் என்றார் உணர்ச்சி வசப்பொங்க. இது போன்ற நிகழ்வுகள் நீங்கள் எங்கும் படிக்க நேர்ந்திருக்காது, என் பாடப்புத்தகங்களில் கூட இருக்காது,
ஏன்னா சரித்திரத்தையே இன்னைக்கு அழிக்க பார்க்குறாங்க, தமிழர்களை ஒழிக்க பார்க்குறாங்க. நம்முடைய மாண்பும் சிறப்பும் பெருமையும் மற்ற உலகிற்கும் யாருக்கும் தெரிந்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நேரம் இது. ஸோ தமிழர்களாகிய நாம் தான் இது போன்ற நாம் பெருமைப்பட வேண்டிய சில விஷயங்களை நம் குழந்தைகளுக்கு நம் சங்கதியினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஆம் நண்பர்களே, ஸோ ராஜராஜ சோழன் இந்த அளவுக்கு ஒரு வியட்நாம் போன்ற சிறிய நாடு வல்லரசு நாடான அமெரிக்காவை வெல்வதற்கு அவருடைய யுக்தியிலும் ராஜதந்திரமும் உபயோகமாக இருந்திருக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது தமிழர்களாகிய நாம் பெருமிதம் கொள்வோம். ஆம் நண்பர்களே, இன்னும் ஒரு வீடியோவில் நாளைக்கு தினம் ஒரு தகவலோடு சந்திக்கும் வரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். At the same time, don't forget to click on the bell icon. Bye-bye.